வணக்கம், வெல்கம் டு ஈசி டிவி விலாக்ஸ். இன்றைக்கி அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது புர்ஜ் கலிஃபா. நம்ம புர்ஜ் கலிஃபா வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங், அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஒரு 2:30 அந்த மாதிரி டைமு. நல்ல சூப்பர் வியூ இங்கேருந்து பார்க்குறப்போ. கிளைமேட்டும் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மால் போயிட்டு உள்ளே வந்து ரீல் சினிமா அப்படின்ற தியேட்டர் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். துபாய் மால் வந்து உள்ளே போயிட்டோம் நாங்கள். இது வந்து தியேட்டர் போகிறவங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கான கியூவு. பிகில் மூவி வந்து ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் போனது. இது வந்து டெர்மினேட்டர் மூவி வரப்போதில் அதுக்கான அந்த இது வச்சுருக்காங்க ஸ்டாச்சு மாதிரி. நாங்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் பிவிஆர்கே அந்த பார்க்கு பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் ரீல் சினிமா, ரொம்ப ஃபேமஸான ஸ்க்ரீன் இது. பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருமே வரல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் உட்காந்தோம். மூவி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் துபாய் மால் வழியாக வெளியில் லைட் ஷோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆல்ரெடி நான் லைட் ஷோவுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது துபாய் மால்குள்ளே உள்ள இடங்கள். இதெல்லாம் நிறைய ஷாப்பிங் மால், ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்கும். பிவிஆர்கே பார்க்கு வந்து இந்த தியேட்டர் கவுண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஹாலோவின் அப்படின்னு சொல்லிட்டு செலப்ரேட் பண்ணுறது, யூரோப் கண்ட்ரி அந்த மாதிரிலாம் செலப்ரேட் பண்ணுறாங்க. வந்து இவங்க வந்து நான் டாலுன்னு நினச்சிட்டேன், ஆனால் அவங்க ரியல் கேர்ள் தான் அவங்க. ஸோ ஹாலோவின் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கெலிட்டன் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. துபாய் மாலில் நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்ஸு நிறைய இருக்குது அங்கே. துபாய் மாலுக்குள்ளே போனால் ஒன் டே இருந்தாலும் டைம் பத்தாது, அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் நிறைய அங்கே இருக்குது. 7:00 லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப குயிக்காக போயிட்டுருந்தோம். ஃப்ரைடேயில் எப்போதுமே புர்ஜ் கலிஃபாவில் லைட் ஷோ நடக்கும். குழந்தைங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவில் லைட் ஷோ வந்து ஆல்ரெடி ஒரு ஷோ போயிட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஷோவுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் துபாய் மால் அவுட் சைடு. இந்த பொசிஷன்லேருந்து நம்ம நின்று லைட் ஷோவை சூப்பராக பார்க்க முடியும். நாங்கள் டவுன்லேருந்து பார்த்தா வியூ சரியாக தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பால்கனி போயிட்டு அங்கேருந்து பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பகலில் பார்க்குறது ஒரு விதமாக புர்ஜ் கலிஃபா அழகு அப்படின்னா, நைட்டில் பார்க்குறது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது துபாய் மால்லேருந்து நம்ம அந்த பால்கனிலேருந்து இந்த லைட் ஷோப்பை பார்க்குறதுக்கான வியூவு. ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம கீழே டவுன்லேருந்தும் பார்த்தோம், மேலே பால்கனிலேருந்து பார்க்குறோம். இது போட்டிங் வந்து தனியாக நம்ம பே பண்ணிவிட்டு போக முடியும். சென்டரில் தான் வந்து லைட்டு ஷோ நடக்கும். இது அதோட அரவுண்டில் வந்து இந்த போட்டு வந்து போகும். வாட்டர் டான்ஸு ஸ்டார்ட் பண்ணி. இங்கே துபாயில் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து கலர்ஃபுல் வாட்டர்
டான்ஸு. நியூ இயர் அப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போல்லாம் நல்லா வந்து டிஃப்ரெண்டான வாட்டர் ஃபவுண்டைன் டான்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன், இசை டிவி.